இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நான்கு ராசிக்காரர்கள் சிவனின் அம்சத்தில் பிறந்தவர்கள், அதில் உங்கள் ராசியும் இருக்கா, இந்த தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் அந்த இறைவனின் அம்சத்தில் பிறந்தவர்கள்தான். எனினும் குறிப்பாக சிவபெருமானின் அருளை பெற்றிருக்கும் அந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் யார் யார், அதனால் இந்த ராசிக்காரர்கள் மட்டும் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? எனவே இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நாங்க என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே சிவபெருமான் ஒரு மனிதனை சோதிக்க தான் செய்வார். அதாவது வைரத்தை பட்டை தீட்டினால்தான் ஜொலிக்கும். அதுபோல சிவனை அடைவது அவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது நம் வாழும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துறந்தால்தான் அவரின் அருள் கிடைக்கும். பொதுவாக அவர்கள் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து இருப்பார்கள். எது வந்தாலும் அது என் அப்பன் சிவபெருமான் பார்ப்பார் அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக சிவபெருமான் நம்மை கைவிட மாட்டார். மேலும் சிவபெருமான் அம்சத்தில் பிறந்த 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் இந்த வீடியோல பாக்கலாங்க. மேசராசிக்காரர்களே, மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கோடு மற்றவர்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாமல் வைத்தியநாதன் என்று போற்றப்படும், அங்காரகன் என்று போற்றப்படும், ஆறுமுகன் என்று போற்றப்படும் சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானின் ராசி மேசராசி என்று குறிப்பிடத்தக்கது. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே சிவபெருமானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதேபோல் மேசராசிக்காரர்களும் சிவபெருமானிடமும் முருகப்பெருமானிடமும் அதீதமான அன்புடன் சேர்ந்த சேர்க்கையை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது பொய்யாகாது. பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெற்றவர். எப்போதும் முருகன் வழிபாடு இவர்களுக்குள் இருக்கும். மேலும் ஒரு 48 வயதிற்கு மேல ஆன்மீக வழிபாடு அதிகரிக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் தானாகவே சிவனுடைய அதிகார வர்க்கம் இருக்கும். பொதுவாகவே மேசராசியில் பிறந்தவர்கள் பூமி, காணி, நிலபுலன்கள், வீடு, விவசாய தொழிலில் மேன்மை, ஆள் அதிகாரங்களுடன் இருப்பார்கள். மேலும் அரசாங்கத்தாரால் கௌரவிக்கப்படுவார்கள். அற்ப ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்கு வன்மையும் கோபகுணம் மற்றும் முரட்டு சுபாவங்களுடனும் கம்பீரமான தோற்றங்களுடனும் தெய்வீக வழிபாடுகள் சாஸ்திர ஆசார அனுஷ்டானங்கள் நிரம்ப பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் பொன் பொருள் ஆபரணங்களையும் பட்டு வஸ்திரங்களையும் பெற்றிருப்பார்கள். கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள். மேலும் மெலிவான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்துக்களுடன் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடனும் தேக பலத்துடனும் இருப்பார்கள். மேசராசி என்பது மேடன ராசி என்றும் அந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்துடனும் கீர்த்தி, செல்வாக்கு, சுகம் இவைகளை பெற்றிருப்பார்கள் என்று பொதுவாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் மேசராசிக்காரர்கள் உங்களால் முடிந்தவரை திங்கள் கிழமைகளில் அன்னதானம் செய்து எம்பெருமானின் ஆசீர்வாதத்தை மேலும் மேலும் பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை சிறப்படையும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு மனது எப்போதும் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கும். யார் எதை சொன்னாலும் அதை முதலில் நம்பிவிடுவார்கள். அவர்களிடம் இருக்கும் பொருளை இல்லை என்று சொல்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் மனப்பக்குவம் கொண்டவர்கள். மேலும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் சிவன் வழிபாட்டில் இருப்பாங்க. சிவனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு இருப்பாங்க. முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய எண்ணத்தில் இருப்பாங்க. இவங்க முழுமையாக சிவனின் அருளை பெறுவார்கள். இவங்க எப்படி இருந்தாலும் கடைசியில் சிவனின் காலடியில் வந்து விழுவார்கள். பொதுவாகவே கன்னிராசியில் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற குடும்பத்தில் பிறந்தாலும் தரித்திரத்தையும் வறுமையும் அனுபவிக்க நேரிடும். தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தவர்களாகவும் ஆசார சீலர்களாகவும் நீதி நேர்மை பண்புகளுடன் கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் எக்காரியத்திலும் எவ்வித தொழிலிலும் அவர்கள் ஞானத்தை பெற்றிருப்பார்கள். சமூக சேவைகள் செய்ய பிரியம் கொண்டவர்களாகவும் தங்களது பிற்காலத்தில் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் சிறப்புடன் விளங்குவார்கள். மேலும் தான தர்மங்கள் செய்வதிலும் தன் நிலையையும் மறந்து பிறருக்கு உபகாரங்கள் செய்வதையும் லட்சியமாக கொண்டிருப்பார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களை முக்கியமாக தாயாதிகளும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் ஏமாற்றி செல்வத்தையும் பொருளையும் அபகரிப்பார்கள்.
ஆயினும் கன்னிராசிக்காரர்கள் பொறுமை குணங்களுடன் தங்களது மெதுவான சுபாவத்துடனும் அன்பு கலந்த பேச்சுகளினாலும் எதிர்காலத்தில் சிறப்பை பெறுவார்கள். மேலும் கன்னிராசிக்காரர்கள் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசிவிற்கு கொடுக்கலாம். இதனால் நன்மை உண்டாகும். விருச்சிகராசிக்காரர்களே, பொதுவாக விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பும் ஊக்கமும் கொண்டவர்களாக எடுத்த காரியங்களில் திறமையும் வெற்றியும் பெற தீவிரமாக முனைவார்கள். மேலும் இவர்களுக்கு தைரியம் மிக அதிகமாக இருக்கும். பயந்து நடக்கும் சுபாவம் இருக்காது. எதையும் நேருக்கு நேராக செய்வார்கள். கல்வியில் திறமையும் ஆசார அனுஷ்டானங்களில் பற்றுதலையும் பெரியவர்களிடம் பக்தி விசுவாசங்களுடன் இருப்பார்கள். மேலும் பரந்த நோக்கங்களுடனும் கொண்ட பேச்சுகளோடு பெரிய காரியங்களை தந்திரங்களினாலும் உபாயங்களையும் கொண்டு முடிக்க முயல்வார்கள். மேலும் நல்ல குணங்களுடன் பழகுவார்கள். மேலும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். மனைவியின் பேச்சுகளுக்கு அதிக மதிப்பை கொடுப்பார்கள். தாய் தந்தையிடம் அதிக பிரியமாக நடந்து கொள்வார்கள். இவர்களது வாழ்க்கையில் சிரமங்களும் சிக்கலான விஷயங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமாக எதிர்படும். ஆயினும் தங்கள் திறமையால் சமாளித்து வெற்றி பெறுவார்கள். மேலும் புத்தி சாதுரியத்தினாலும் தைரியத்தினாலும் கடைசி மூச்சு வரை உழைப்பையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பார்கள். பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் கோபம் அதிகமாக வரும். இந்த கோபத்தினால் அவர்கள் நிறைய பேரை இழந்து இருப்பாங்க. மேலும் மனதளவில் அவர்கள் குழந்தை மாதிரி இருப்பாங்க, அதாவது நேர்மையாக இருப்பாங்க. பொதுவாகவே உண்மையாக மற்றும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு தான் கோபம் அதிகமாக வரும். அதாவது அவர்கள் மனதில் எதையும் மறைத்து வைக்காமல் வெளிப்படையாக பேசுவது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மேலும் மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்று பேசும் பழக்கம் இவர்களுக்கு கிடையாது. எனவே இவர்கள் சிவனுடைய அம்சத்தில் பரிபூர்ணமாக இருக்கும். மேலும் இவர்களை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இவர்கள் உண்மையாக இருப்பாங்க. மேலும் விருச்சிகராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கஷ்டப்படும் பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும். அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள், படிக்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்து வருவது நன்மையை தரும். கும்பராசிக்காரர்களே, உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கும் பூரண குணத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஆனால் இவர்கள் எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்பி விடுவார்கள். எல்லோரும் நல்லவர்கள்தான் என்ற நம்பிக்கை வைத்து உதவியை செய்துவிட்டு ஏமாந்து நிற்கும் இவர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும். அதாவது அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். ஆனால் கடைசியில் இவர்களுக்கே பிரச்சனை திரும்பும் என்பது கூட தெரியாத அளவிற்கு வெகுளி குணம் கொண்டவர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனின் அம்சம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் கும்பராசிக்காரர்கள் ஆரம்பத்திலிருந்தே சிவனை சரணடைந்தவர்கள். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. ஆனால் இவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவங்க சிவபெருமான் அருளால் காப்பாற்றப்படுவார்கள். மேலும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, அதாவது 25 முதல் 30 வயது வரை வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள். மேலும் வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் ஒரு நோக்கத்திற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் சிவபெருமான் மேலே போட்டுட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. அந்த கஷ்டத்தை எல்லாம் சிவபெருமான் கண்டிப்பாக தவிடு பொடி ஆக்கிடுவார். அந்த கஷ்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும் வாழ்க்கையை சுகமாக வாழுங்க. பொதுவாகவே கும்பராசியில் பிறந்தவர்கள் மெலிந்த திரேகத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள். கல்வியில் ஊக்கமும் ஆசார அனுஷ்டானங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள். எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது கடினமாக இருக்கும். மேலும் சுபக்கிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம். இவர்களுக்கு பித்த சம்பந்தமான வியாதிகளுடனும் மற்றவர்களிடம் காணும் சிறு குற்றம் குறைகளையும் அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருவார்கள். தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசிக்கொள்வார்கள். பொதுவாகவே கும்பராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் செய்த உபகாரங்களை உடனே மறந்து விடுவார்கள். பாரபட்சம் பார்க்காமல் உடனே தீங்கு செய்வார்கள். பொதுவாகவே 12 ராசிகளில் மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். மேலும் கும்பராசிக்காரர்கள் திங்கள் கிழமைகளில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்கள். அன்னதானம், ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவருக்கு தானம் செய்வது உங்களது வாழ்க்கையை மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல உதவியாக இருக்கும். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனின் அம்சத்தில் பிறந்த 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்த்தோம். அந்த 4 ராசிக்காரர்கள் மேசம், கன்னி, விருச்சிகம் மற்றும் கும்பராசிக்காரர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.